தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், ஆல்பர்ட் அலெக்சாண்டர் ஜோஸ்மின் துரைராஜ் ஞான புஷ்பம் சந்தியாக இவருடைய ஆன்மடை பாற்றிக்காகவும், ரிச்சர்ட் எட்வர்ட் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமெனவும் மற்றும் இறை ஞானத்தில் வளர வேண்டுமெனவும், மேக்சிமிலியான் கல்வியில் வளரவும் மற்றும் பிரச்சனைகள் தீரவும், திருநித்தே திரு செல்வம் மேரி, திருநித்தே ஜெரோம் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மதர் லூயிசா இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், சாந்தா கிளாரா கண்ணீர் இல்லத்து மற்றும் பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவிகளுடைய நற்படிப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும், ஜான்சன் மேரி நன்றியறிதலாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், எலியாஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோயிட்டா ஜோசப் குழந்தை இறை ஞானத்தில் வளர வேண்டியும், லூர்துநாதன் லூயிசா இவருடைய 25வது திருமண நாள் நன்றி எறிதலாகவும், இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், வேளாங்கண்ணி விண்ணரசி இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், ஃபிலோமினால் சேவியர் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மற்றும் இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நமது தேவைகளையும் கருத்துக்களையும் அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறை அருளை பெற்று நாம் நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியையும் நிறைவையும் அடைய இத்திருப்பலிக்கு நம்மையே நாம் தயாரிப்போம். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அன்பிடும் பாவிக்கு அருளுகின்றார், நீரில் வேண்டிடும் ரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, ஆணவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீட்டருளினீர். இன்று தீவையின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அடிமை தலையிலிருந்து எங்களை விடுவித்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் உண்மையான விடுதலை வாழ்வையும் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது
யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர்கள் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார். மூன்றாம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான், நாமும் அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்திங்கும் இழைக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு நான் சொல்லவில்லையாம். நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடம் ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளக்கிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்கின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார்.
தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதண்டுவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை ஏற்படுத்துகின்றார். திருத்தூதர்கள் என்றால் யார்? திருத்தூதர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 3 அடிப்படையான பண்புகள் அவசியம். முதல் பண்பு, அவர்கள் ஆண்டவர் இயேசுவால் தனிப்பட்ட விதத்திலே அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவோடு இந்த உலக வாழ்விலே 3 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்து அவரால் நற்செய்தியை முழக்க அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 முழுமையான நிலையிலே பெற்றவர்கள்தான் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த திருத்தூதர்களை அழைப்பதை பார்க்கின்றோம். தம்மிடம் அவர்களை அழைத்து கொள்கின்றார். இவ்வாறு தம்மிடம் அழைத்து கொண்டதனால் அவர்கள் இயேசு ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்திலே அழைப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அழைப்பை யார் யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றார்களோ அவர்களுடைய முதல் தகுதியாக திருத்தூதர் ஆகுவதற்கான தகுதியை அவர்கள் இந்த அழைப்பிலே பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றவர்கள்தான். 3 நிலைகளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். முதல் நிலையிலே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் மட்டும் திருவிழம் கொண்டு அழைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எவரும் மனிதராக பிறக்க முடியாது. இரண்டாவதாக, திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் மீண்டும் ஒரு மறுபிறப்பை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்றோம். நமக்கு புதியதொரு பெயர் கொடுத்து அந்த அழைப்பை கிறிஸ்து அவன் என்ற கிறிஸ்தவராக வாழ்வதற்கான அழைப்பை பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது நிலையிலே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்க்கை நிலையிலே துறவு, இல்லறம் என்ற நிலையிலே இறைவனுக்கென்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், இறைவனுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அத்தகைய அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். மனிதர்களாக இந்த உலகத்திற்கு இறைவன் நம்மை பிறக்க செய்ததற்காக நன்றி சொல்வோம். கிறிஸ்தவர்களாக நம்மை அழைத்து மறுபிறப்பு கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருந்து இறைவனுக்காக வாழ்கின்ற, இறைவனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய மேலான ஒரு வாய்ப்பையும் அழைப்பையும் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எனவே திருத்தூதர்களுடைய வரிசையிலே நாமும் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்ற கடமையை உணர்ந்து நற்செய்தியை அறிவிக்கவும், இந்த நற்செய்திக்கு சாட்சி பகரவும், திருத்தூதர்களை போன்று வாழவும் ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். Bye.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். மகத்துவமிக்க இறைவா, உமது பேரின் மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணமாக்கும் இப்பலி பொருளை கருணையுடன் கயிற்றருளோம். இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் பெற்றுக் கொண்ட புது வாழ்வில் நாளுக்கு நாள் வளர்ந்திடவும் அவ்வாழ்வு எங்களில் செயல் வடிவம் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமன்பாந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. Oh, sad love.
வானக தந்தையே நின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வந்தாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயன், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமைக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாம், அவருடைய கணவராகிய புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுந்தேத்தும் வருமருளோமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு நமக்கு கற்று தந்தவார் இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பம் வாழ்வையும் எம் மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு உயிர்த்த ஆண்டவராகிய நீர் சொன்னது போன்று இந்த திருப்பலியிலே திருவிருந்திலே உம்மை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பெறுகின்ற பொழுது அதே அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் சம்மதியே இதோ நம் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றவர். அவருடைய அன்பு பணிக்காக நம்மை அனுப்ப இருக்கின்றவர். இவருடைய இந்த அன்பின் திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரின்ப பரம்பொருளே இறைவாம், மாண்புமிக்க குடைகளில் உம்முடைய இனிமையை சுவைத்து அனுபவித்து நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். இந்த அனுபவத்தால் உமது மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நன்றி உணர்வோடு என்றும் இனியவர்களாக வாழ புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பள்ளி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் முற்றிப்படுவதாக, உன்னை ராஜ்யம் வருக, உன்னை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனுசகளே, இயேசு மரி சுசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.